அனைவருக்கும் இதயபூர்வமான புத்தாண்டு வாழ்த்துக்கள் உரித்தாக. அன்பர்களே, சைவ தமிழ் மக்கள் பக்திபூர்வமாக அனுட்டிக்கின்ற இந்த புத்தாண்டு அமைதியாக வீடுகளிலே இருந்து பிரார்த்தனை செய்கின்ற ஒரு நாளாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. உலகம் முழுவதும் கொரோனா என்கின்ற கொடிய நோயினால் மக்கள் அவஸ்தைப்படுகின்ற இந்த வேளையிலே வீதிகளிலே அல்லது ஆலயங்களிலே பொது வைபவங்களிலே மக்கள் கூடுவது ஆபத்தானது என்பதை மருத்துவ சமூகமும் மனித நேயத்தை பேணுகின்ற அனைத்து சமூகமும் அறிவித்த பின்பு நாம் அதற்கு கட்டுப்பட்டவர்களாக எங்களுடைய வாழ்வை நெறிப்படுத்த வேண்டிய தேவை உண்டு. புத்தாண்டு நாள் மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்ற நாள் என்று நாம் கருதினாலும் காலச்சூழலை கருத்தில் கொண்டு கால தர்மத்தை அடிப்படையாக கொண்டு நாம் வீட்டிலே மிக பக்குவமாக கழிக்க வேண்டிய நாட்களாக இந்த நாட்கள் அமைந்திருக்கின்றது. எனவே தெய்வ தரிசனத்தை கோயிலே தான் சென்று செய்ய வேண்டும் என்று கருதிவிடாதீர்கள். எங்களால் மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படாமல் வீடுகளில் இருந்து நன்றாக பிரார்த்தனை செய்யுங்கள். உலகத்தினுடைய பல பாகங்களிலே கண்ணீரோடு மக்கள் காத்திருக்கின்றார்கள். மூச்சு விடுவதற்கு முடியாமல் லட்சக்கணக்கான நோயாளிகள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். பரிதாபமான இந்த சூழலிலே நாங்கள் மிக பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். வைத்திய உலகம் மன்றாட்டமாக கேட்டிருக்கின்ற போது அதற்கு மதிப்பளித்து எங்களை நாங்கள் காப்பாற்றி சமுதாயத்தையும் காப்பாற்றுகின்ற முயற்சியாக இந்த நாட்களிலே வீடுகளிலேயே இருந்து பிரார்த்தனை செய்ய வேண்டியது எங்களுடைய பெரிய கடமையாகும். புதிய ஆண்டு பிறக்கின்ற போது புத்தாடை அணியவில்லை, கோயிலுக்கு செல்லவில்லை, நண்பர்களோடு உறவினர்களோடு உறவு கொண்டாடவில்லை என்று அதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு விடாதீர்கள். காலத்துக்கென்று ஒரு தர்மம் உண்டு. காலத்தினுடைய பெருமதியை உணர்ந்து இன்று நாங்கள் வாழுகின்ற கால சூழலை உணர்ந்து அவற்றை சரியான முறையில் பேணுவதற்கு நாங்கள் வீடுகளிலேயே தங்கியிருந்து வழிபாடு செய்ய வேண்டியதுதான் ஒழுங்கு. எல்லாவற்றையும் கடந்ததுதான் கடவுள். கடவுளுக்கு தெரியும் இன்றைக்கு எங்களுடைய நிலைமை. எனவே வழிபாட்டுக்கு செல்லவில்லை என்று இறைவன் கோவித்து விடுவான் என்று அறியாமையோடு நாம் இருக்கக்கூடாது. எங்களை ஆளுகின்ற எங்களை காக்கின்ற இறைவன் எங்கு நாம் வழிபட்டாலும் எங்களை நோக்கி வருவான் என்பதுதான் உண்மை. எனவே இன்றைய பிரார்த்தனை சகல மக்களுக்குமான பிரார்த்தனையாக, உலகத்துக்கான பிரார்த்தனையாக, கொடிய நோயிலே இருந்து உலகம் விடுபட வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான பிரார்த்தனையாக வீடுகளிலே விளக்கீட்டி வழிபாடு செய்யுங்கள். பெற்றோரை, உண்மை ஆளாக்கியவர்களை, எங்கள் மூதாதியர்களை நினைந்து வழிபாடு செய்யுங்கள். இந்த மண்ணை நினைந்து வழிபாடு செய்யுங்கள். இரவு பகலாக உயிரை துச்சமாக மதித்து பணி செய்கின்ற மருத்துவ சமுதாயத்தினுடைய தொண்டை நினைந்து அவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். அதேபோல இந்த அவசர கால சூழலிலே மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பணி செய்கின்ற அரச உத்தியோகத்தர்களும் சரி, சமூக நிறுவனங்களுடைய பணியாளர்கள் சரி, அவர்கள் எல்லாருக்காகவும் நன்றியோடு பிரார்த்தனை செய்யுங்கள். பசியோடும் வறுமையினுடைய போராட்டத்தோடும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களை ஒரு கணம் நினையுங்கள். நீங்கள் பல பேர் செய்த உதவிகளினாலே அரை வயிற்றையாவது போக்குகின்ற வாழ்வு மக்களுக்கு கிடைத்திருக்கின்றன. எனவே இந்த நாள் நாம் மிக பக்குவமாக இருக்க வேண்டிய நாள், வழிபாடு செய்ய வேண்டிய நாள் என்பதை ஒவ்வொருவரும் கருத்திலே கொள்ளுங்கள். புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற மக்களுக்காக பிரார்த்தியுங்கள். எங்களுக்கு
இக்கட்டான காலகட்டத்திலே உதவிய உறவுகள் புலம்பெயர் தேசத்திலே அச்சத்தோடு இருக்கின்றார்கள். மிக அந்தரமான சூழலில் இருக்கிறார்கள். வைத்தியம் செய்ய முடியாமல் இருக்கிறார்கள். அத்தகைய மக்களை நாங்கள் ஒரு கணம் நினைத்து பார்த்து, அவர்கள் செய்த உதவிகளையெல்லாம் நினைத்து பார்த்து, அவர்களெல்லாம் இறைவா நீ காப்பாற்றி அவர்களுக்கு நல்வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தோம். ஊடகங்களிலே புலம்பெயர் தேசங்களில் இருந்து நம்மவர்கள் இறப்பை சந்தித்திருக்கின்ற விவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலே குளிரிலும் பனியிலும் மிகவும் கஷ்டங்களை சந்தித்து தன் உறவுகளுக்காக, தன் ஊருக்காக, தன்னுடைய பாடசாலைக்காக, ஆதரவற்ற பிள்ளைகளுக்காக, தங்கள் குலதெய்வ கோயில்களுக்காக நாளும் பொழுதும் உழைப்பிலே ஒரு பகுதியை கொடுத்து எத்தனையோ பேரை வாழ வைத்த புலம்பெயர் சமூகம் என்ற அச்சத்தோடு இருக்கின்றது. அவர்களை ஒரு கணம் நினைந்து வழிபாடு செய்வதோடு இனிமேல் வீண் விரயம் நாங்கள் செய்யக்கூடாது, பணத்தை அநியாயமாக்கக்கூடாது. திடீரென்று இத்தகைய சூழல்கள் வருகின்ற போதெல்லாம் மனிதனாக வாழுகின்ற பக்குவங்களை கற்றுக்கொள்வதற்கும் கடவுள் ஒரு சந்தர்ப்பம் தருகிறார். எனவே உணவை கொட்டாதீர்கள், பணத்தை வீண்விரயம் செய்யாதீர்கள், தண்ணீரை வீண்விரயம் செய்யாதீர்கள், பகையை வளர்த்து கொள்ளாதீர்கள், எல்லோரும் அன்பை பிறக்க வேண்டும் என்று இந்த புத்தாண்டிலே நினைந்து எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்று கடவுளை மன்றாடி இந்த நாட்களை பக்திக்குரிய பிரார்த்தனைக்குரிய நாட்களாக நீங்கள் கருத வேண்டும். இளைய சமுதாயம் இந்த காரணம் கொண்டும் தெருவுக்கு வந்து அல்லது வீண் பொழுதுபோக்க முயற்சி செய்து காவல்துறையிடம் அகப்பட்டு பெற்றோருக்கும் உறவினருக்கும் வேதனை ஏற்படுத்தாமல் மிக பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் என்று என் அன்பு சகோதரங்களை அன்போடு வேண்டிக் கொள்ளுகின்றேன். இது ஒரு இக்கட்டான காலகட்டம். எங்கள் நடைமுறைகளால் தான் எங்களையும் எங்கள் உறவுகளையும் காப்பாற்ற முடியும் என்பதை உணர்ந்து அனைவரும் இந்த புத்தாண்டு நாட்களிலே அமைதியாக வழிபாடு செய்யுங்கள் என்று மன்றாடி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.